வாய்ப்பாடும் ஏழாம் வாய்ப்பாடும் இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இரட்டை எண்களை வச்சு, இப்ப இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இது ஒண்ணுல இருந்து பூஜ்ஜிய வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுறது ஃபர்ஸ்ட்ன்றதை பார்க்கலாம். மூணு ஆறு ஒன்பது, அடுத்தது மூணுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா என்ன வரும், ரெண்டு. ஆறுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா அஞ்சு, ஒன்பதுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா எட்டு, மறுபடி ரெண்டுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா ஒண்ணு, அஞ்சுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா நாலு, எட்டுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா ஏழு. இறுதிய பூஜ்ஜிய சேர்த்து இப்ப பூஜ்ஜியம் 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 மூன்று எண்கள், ஒன்று ஒன்று ஒன்று, இரண்டு இரண்டு இரண்டு, மூன்று. மூன்றாம் வாய்ப்பாடு மிக எளிதா இருக்குதா?